இந்தோனேஷியா நிலச்சரிவில் மாயமான பலரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்தோனேஷியாவின் தெற்கு சுமத்ரா தீவில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையால் பெசிசீர், செலாட்டான், படாங், பிரிமான் உள்ளிட்ட பல நகரங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இதனால் ஆயிரக்கணக்கான வீடுகள் அங்கு வெள்ளத்தில் மூழ்கின. மேலும் அங்கு பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டு 7 வீடுகள் மண்ணில் புதைந்தன. இந்த நிலச்சரிவில் சிக்கி 10 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது உயிரிழப்பு எண்ணிக்கை 19 உயர்ந்துள்ளது. மேலும் மாயமான பலரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுமார் 80,000 பேர் மீட்கப்பட்டு தற்காலிக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.